हलो फ्रेंड्स इनकी नम्बर चेनल जिलेबी दा पाकपो वांग एप्ली सेद्धन पापो आदुकु और बाउल एड़त्तिरुकें अदुल वंदु और टम्लर वंदु ना मैदा मावु पोट्टुक्क पोरें इप्पो इदु वंदु साल्ट इप्पो रेंडु टीस्पून वंदु सोला मावु पोट्टुक्करें क्रिस्मस कुडुक्कुम सोला मावु येलो कलर पाउडर ना आड पड़ी के उंग टर्मरिक पाउडर इलेना आरेंज कलर कैसरी पाउडर नहीं आड पड़ो अप्रों बेकिंग पाउडर यूस पड़ी के इटली मावकला पोड़ों अप्रों तायर पोट्टुकोंगा कुछ पुलिच तायरा पोट्टुकोंगा अप्पा दा नल्ला इरुक्कुम அது அப்போ தான் நல்லா புளிக்கும் இல்லைன்னா எண்ணெய் இல்லைனா ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிறவளும் கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதம் வந்து எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் திக்காக வந்து மாவு கரைச்சி வச்சுக்கோங்க காலையில் மாவு கரைச்சி வச்சேன் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு நல்லா ஒரு 8 மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா புளிச்சிச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து சாஸ் பாட்டில் நீங்கள் கடையில் கூட கேட்டால் கொடுப்பாங்க சாஸ்லாம் ஊற்றி வைப்பாங்க டொமேட்டோ சாஸ் அதுதான் அந்த பாட்டில் அது இதில் ஊற்றிக்கலாம் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலில் நீங்கள் பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா ஹோல் பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரில் கூட ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன ஹோல் பண்ணிவிட்டு இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம அதுக்கு சக்கரைப்பாகு ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு டம்ளர் வந்து மைதா மாவு போட்டோம்ல அதனால் ஒரு டம்ளர் வந்து சக்கரை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் டம்ளருக்கும் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க ஒன்று போட்டாலும் கரெக்டாக இருக்கும் நான் சும்மா ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சம் அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா சக்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கலாம் எல்லோ கலர் பவுடர் அதில் கொஞ்சம் போட்டோம் இதில் கொஞ்சம் போட்டுக்கிறோம் உங்களுக்கு வேணாம்னா அதில் மட்டும் அதோட விட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து ஜிலேபி சுட போகிறேன் அப்போ தான் அதை சுட்டு உடனே இதில் போடணும் அப்போ தான் சுட இருக்கும்போது தான் போடணும் சுகர் சொல்யூஷனும் இல்லைன்னா அது நல்லா ஊறாது அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் ஒரு கம்பி பதம் வரத்துக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அதோடைய இதுவிலே இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக கட்டிடும் அது இப்போ வந்துடுச்சு ஒரு கம்பி பதம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு அதிலே கொஞ்சம் தோல் போட்டுக்கிறேன் ஏன்னா ஃப்ளேவர் அது நல்லா இறங்கும் அதில் இப்போ நம்ம ஜிலேபி சுட்டுடலாம் சீக்கிரம் சுட்டு சுட்டு போட்டுடலாம் ஏன்னா சீக்கிரம் திக்காயிடும் இது இப்போ எடுத்து உங்களுக்கு ஏற்ற சைஸ் சுட்டுக்கோங்க சின்னதாக இப்போ இப்படி பிரிகிற மாரி தான் இருக்கும் இது என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எடுத்து இப்படி மேலே விட்டிங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும் அதில் இப்போ இன்னொன்று சுட்டுக்கலாம் நீங்கள் பார்த்து சுடுங்க ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து கிட்ட கிட்ட விட்டுட்டிங்கன்னா மொத்தம் அது ஒட்டிக்கும் அதில் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வந்து திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் கிறிஸ்பாக வர வரைக்கும் விடாதீங்க ஓரளவுக்கு வந்தோடனே அதை போட்டுட்டு இந்த சுகர் சொல்யூஷனை உடனே போட்டுருங்க போட்டு 15 செகண்ட் மட்டும்தான் இருக்கணும் சுகர் சொல்யூஷனில் உடனே எடுத்துருங்க இல்லைன்னா
அது அப்படியே உடஞ்சிர மாரி ஆயிடும். அது உடஞ்சிரும் சீக்கிரமா. நான் ஒன்னே ஒன்று பெருசாக போட்டிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சூடான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.